वेलकम टू मंजूस किचन इनकी तेंगाय पाल पुडिंग एप्डी सेरदन पाकलाम वांगा और मिक्सी जार ला और कप तेंगाय तुरवल एडुत्तुकलाम इदला और नाल एलका और अरा कप सर्करा நீங்கள் இனிப்பு அதிகம் வேணும்னா முக்கால் கப் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தேங்காய்ப்பால் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை வடிகட்டிடலாம். ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதில் கால் கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை ஒரு கடாயில் ஊற்றிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனாலே சீக்கிரமாக கட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கட்டியாக ஆரம்பித்தாச்சு. இது ஒரு 2-3 நிமிஷத்தில் லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும். அந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். லைட்டாக தட்டி விட்டுருங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதும் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நல்லா செட் ஆகிட்டு இதை சைடில் லைட்டாக கத்தி வச்சு எடுத்து விட்டுடலாம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் டெக்கரேஷனுக்கு ஒரு புதினா வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் பண்ண வருதுன்னு. அவ்வளோதான் நம்ம தேங்காய்ப்பால் புட்டிங் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.